ஓம் ஹ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 24/1/2019 விளம்பி வருடம் தை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை அதிகாலை 4:16 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் மகம். அதிகாலை 1:15 பின்பு பூசம். இரவு 11:42 பின்பு உத்தரம் ஆரம்பிச்சிருது. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 6:00 வரை. குளிகை காலம் காலை 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் சதயம். சங்கடகர சதுர்த்தி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கற்ற வித்தையால் கௌரவம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானத்தோடு கூடிய வெகுமானமும் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாகவே விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி செல்வநாயகி. அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் நோய் தீரவும் கடல் போல் லாபமும் சேரக்கூடிய நன்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அதே சமயம் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய வருமானங்கள் உருவாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்தில் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படிங்கிற பழமொழியை நினைவில் வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னமார் சுவாமி. அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான நிகழ்வுகள் இஷ்டம்போல் நடந்தேறக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். அதே சப்தமஸ்தானாதிபதி குரு பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து அதாவது பஞ்சமஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய காலங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நன்மை தீமையை உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படவீட்டம்மன். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த வீடு நிலம் மனை பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். கடந்த காலங்களில் பூர்வீக சொத்துக்களில் தேவையில்லாத வில்லங்கங்கள் அல்லது சங்கடங்கள் இருந்ததுன்னு வைங்களே, அந்த வில்லங்கமும் சங்கடங்களும் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சொல் புத்தியை விட சுய புத்தியை பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HD.
மரபுகளையும் உறவுகளையும் மனதார நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய காதலும் புதிய நட்பும் மலரக்கூடிய மகிழ்ச்சியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மனசில் தெளிவும் முகத்தில் பொலிவும் அதிகரிக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக சிக்கலான விஷயங்களுக்கு கூட மிக அதாவது சிக்கல் இல்லாத தீர்வுகளை, தெளிவான முடிவுகளை உறுதியாக சொல்லக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆன்மீக புத்தகங்கள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார சுயம்புலிங்கம். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YO. வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரையால் திவ்யமான பலன் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய சொல்லுக்கு குடும்பத்தாரிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கிற உத்தியோகத்தில் அதாவது சங்கடமில்லாமல் சந்தோஷமாக இஷ்டப்பட்டு உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அற்புதமாகவே வழங்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடம் மாற்றம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உடுத்தும் ஆடைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மசக்தி அம்மன். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MY. நேர்மையை நேர்த்தியாக நேசிக்க தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபமும் பல விதத்தில் க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாராளமான தன வரவுகளை சந்திக்க முடியும். தன்னடக்கத்தோடும் யதார்த்தத்தோடும் செயல்பட்டு ஏராளமான பண வரவுகளையும் இன்றைய நாளில் ஈர்த்துக்க முடியும். கடந்த காலங்களில் சகோதர வகையில் இருந்த சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பூர்வீக சொத்து இன்றைய நாளில் வந்து சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தாம்பூல தட்டும் தல வாழை இலையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமுக ஆஞ்சநேயர், அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BT. பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாக அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இட மாற்றமும் பணி மாற்றமும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாத பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த இடமாற்றம், நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இன்றைய நாளில் அமையும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பருவத்தையோ உருவத்தையோ பார்த்து பாதை மாறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவகுண்டு தேவதை, அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SI. தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உச்சகட்ட நன்மையும் உண்மையான உதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த கால கஷ்ட நிலைகள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆசிரியர் மற்றும் ஆடிட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான பண வரவுகளையும் அதற்கும் மேலான தன வரவுகளையும் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால மதம் மாற்று சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன், அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YI.
ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புதிய வாகனமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் அவிட்டம் சதயம் நட்சத்திரத்திற்கு சந்திராசிரமம் இருந்தால் கூட சந்திர பகவானுக்கு இடம் கொடுத்த சூரிய பகவான் ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பாதிப்பு கொடுக்காது, பண வரவை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவாகவும் பக்குவமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசான்ய லிங்கம். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CZ. குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். ஏற்கனவே திருமணமான இளம் தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திர பேறு உருவாகும். கலை சார்ந்த துறைகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு நிலையான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பார்க்கிற பார்வையில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பவானி அம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EV. நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துனரால் லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் ராசி அதிபதி குரு பகவானும் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. உறவு வகையில் செலவுகளுக்கு மேலான வரவுகள் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களுக்குள்ள தன்னுடைய குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் மிகுதியாகும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆறுதலும் ஆதாயமும் அனுகூலமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனி வகைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்டநாதர், அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NH. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜ யோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் நிஷ்பிரபஞ்சாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஓம் நிஷ்பிரபஞ்சாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வியாபாரத்தில் லாபம் பெருக ஏதாவது வழிபாடு அல்லது பரிகாரம் அல்லது பிரார்த்தனை இருக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் வெகுமதியோடு கூடிய வருமானம் கிடைக்கணும் அல்லது வருமானத்தோடு கூடிய வெகுமானம் கிடைக்கணும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் உண்டான எதிர்பார்ப்பு. அப்படி இருக்கக்கூடிய அந்த வியாபாரத்தில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் ஓரளவாவது நமக்கு லாபம் கிடைக்கணும் இல்லையா? அதாவது வருகிற வருமானத்தில் வந்து கொஞ்சமாவது சேமிப்பு கிடைக்கக்கூடிய, அதாவது லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்கணும். இந்த காலத்தில் காலம் கலிகாலமாகவே இருந்தாலும் நீங்கள் எந்த வியாபாரத்தில் கை வச்சாலும் அந்த வியாபாரத்தில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக
உங்களுடைய குல தெய்வ பிரார்த்தனை, அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாட்களிலேயோ அல்லது வளர்பிறை தசமி திதி வரக்கூடிய நாட்களிலேயோ குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனையை வச்சுக்கலாம். குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம். குலதெய்வத்து கோயிலில் பால் வாங்கி கொடுத்து பால் அபிஷேகம் பண்ணுவது பண வரவுகளை அதிகப்படுத்தும். லாபம் மட்டும் இல்லைங்க, லாபத்தோடு சேமமும் அதிகமாகும். குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போக முடியாத பாக்கியவான்கள் இந்த மாதிரியான தசமி திதி அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாட்களில் குலதெய்வத்தை நினச்சி மஞ்சளில் பன்னீர் கலந்து ஒரு சிறு பிள்ளையார் பிடிச்சு வச்சு அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் லாபம் அப்படிங்கிற அந்த மூன்று எழுத்தை நீங்கள் சந்திக்க முடியும். அந்த மாதிரி பிடித்து வைக்கக்கூடிய பிள்ளையாரை 9 நாள் கழித்து ஏதாவது ஒரு ஜலத்தில் கலந்து விடுவது நல்லது. அல்லது ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் மஞ்சளை வந்து, அதாவது மஞ்சள் பிள்ளையாரை கரைச்சி அந்த தண்ணீரை ஏதாவது செடி அல்லது கொடி அல்லது மரத்திற்கு ஊற்றுவது நல்லது. கண்டிப்பாக துளசி செடிக்கு ஊற்றக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க, நிச்சயமாக நீங்கள் நிரந்தரமான ஒரு லாபத்தை அடைய முடியும். அந்த மாதிரியான லாபம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறேன். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, பேரை மாற்றி வாழ்கிறதை விட பேர் சொல்கிற மாதிரி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.